அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய நீட் சிலபஸ் நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய தலைப்புகளில் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், உயிரினங்களின் வகைப்பாடு அப்படிங்கிற ஒரு பாடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய புரோட்டிஸ்டா அப்படிங்கிற ஒரு தலைப்பிற்கு கீழே இருக்கக்கூடிய சிலியேட்டட் புரோட்டோசோவா பற்றி பேச போகிறோம். பார்ட் 19 வரைக்கும் நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இங்கே தெரியக்கூடிய பிடிஎஃப்னுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு பென்சில் வச்சு நீங்கள் நோட் பண்ணி கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சிலியேட்டட் புரோட்டோசோவா, இதுக்கு முன்னாடி புரோட்டோசோவாக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய டைப்ஸ் வந்து நாம் படிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கோம். அதில் மொத்தம் 4 டைப் இருக்கிறதாக நாம் சொல்லியிருந்தோம். அதில் 2 டைப்பு முடிச்சிருப்போம். அந்த 2 டைப் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃப்ளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவன், அமீபாய்டு புரோட்டோசோவன் அப்படின்னு படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் சிலியேட்டட் புரோட்டோசோவா, அதுக்கடுத்தது ஸ்போரோசோவன் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப் இருக்குது. அதில் இந்த சிலியேட்டட் புரோட்டோசோவா பற்றி இப்போ நாம் பேசலாம். குருகிழை அப்படிங்கிறது தான் சிலியாவினுடைய தமிழாக்கம். இந்த சிலியேட்டட் புரோட்டோசோவா தான் குருகிழை கொண்ட புரோட்டோசோவாக்கள் என்று நாம் சொல்கிறோம். பொதுவாக இதுக்கு முன்னாடி நாம் அமீபாய்டு புரோட்டோசோவன் சொன்ன உடனே நமக்கு அமீபா டக்குன்னு ஞாபகம் வந்துடணும். அதே மாதிரி ஃப்ளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவான்னு சொன்ன உடனே ட்ரிப்னோசோமா அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவா ஞாபகத்துக்கு வந்துடணும். அதே மாதிரி இந்த சிலியேட்டட் புரோட்டோசோவான்னு சொன்ன உடனே நமக்கு பேரமீசியம் ஞாபகத்துக்கு வந்துடணும். இந்த பேரமீசியத்தினுடைய பேசிக் கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் 98 ஸ்டாண்டர்டில் படிச்சிருந்திருப்பீங்க. இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன ரீகால் நாம் வந்து பண்ணிடலாம். ஸோ இவை நீரில் வாழ்பவை அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ். எண்ணிலடங்கா குறு இழைகள் வந்து அதில் காணப்படுகிறது. அதை தான் வந்து மல்டிசிலியேட்டட் என்று நாம் சொல்கிறோம். பொதுவாக இதில் இதுதான் பேரமீசியத்தினுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இந்த பேரமீசியத்தில் இதெல்லாம் குறு இழைகள் என்று சொல்வோம். இதை தான் வந்து குறு இழைகள், சிலியா என்று நாம் சொல்லுவோம். அப்போ இந்த உடம்பு ஃபுல்லாக, அதாவது உடம்புன்னு சொல்ல முடியாது, செல், இது இந்த ஒரு செல்லால் ஆன உயிரி தானே. இப்போ ஒரு செல் இருக்குது, அந்த ஒரு செல்லை சுற்றி நிறைய சிலியா வந்து காணப்படுகிறது. அதை தான் குறியுழைகள் என்று நாம் சொல்கிறோம். அதை தான் மல்டிசிலியேட்டட் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். இக்குறியுழைகளின் நகர்வினால் உணவுப் பொருட்கள் வாய்ப்பகுதியை சென்றடைகின்றன. பேரமீசியம் சரிங்களா. இதில் வாய் எங்கே சார் இருக்குது அப்படின்னா, இந்த இருக்கு பாருங்க, ஓரல் குரூவ் என்று நாம் சொல்கிறோம். இந்த ஓரல் குரூவ் தான் அது உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய இடம். இதுக்கு முன்னாடி நாம் வந்து ஒன்று பார்த்தோம், அது என்னதுன்னா அமீபா. அமீபா பொறுத்தவரையில் அதில் சூடோபோடியம் வந்து காணப்படுகிறது. அந்த சூடோபோடியம் தான் நியூட்ரிஷன், உணவூட்டத்திற்கு உதவி செய்கிறதுன்னு பார்த்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிலியா, பேரமீசியத்தில் இருக்கக்கூடிய சிலியா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரல் குரூவுக்கு உணவுப் பொருட்களை உள்ளே தள்ளி விடுது. அதுக்கடுத்து இந்த கல்லட் அப்படிங்கிறதுல நிறைய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், செரிமான பகுதிக்கு தேவையான, செரிமானத்திற்கு தேவையான என்சைம்கள், நொதிகள் வந்து காணப்படுகிறது. அது வந்து டைஜஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பண்ணும் சரிங்களா. ஸோ அப்போது வாய்ப்பகுதியை சென்றடைவதற்கு சிலியாக்கள் உதவி செய்கின்றன, குறியுழைகள் வந்து உதவி செய்கின்றன. இவ்வகையில் பல்வேறுபட்ட அமைப்புகளை கொண்ட உட்கருக்கள் காணப்படுகிறது. ரெண்டு விதமான உட்கருங்க, அதாவது பல்வேறுபட்டன்றதெல்லாம் வேறு சரிங்களா. ரெண்டே ரெண்டு முக்கியமான நியூக்ளியஸ் வந்து காணப்படுது. அதில் ஒன்று வந்து மேக்ரோ நியூக்ளியஸ். மேக்ரோனா பெருசு, பெரிய நியூக்ளியஸ், பெரிய உட்கரு. அதே மாதிரி மைக்ரோ நியூக்ளியஸ், சின்ன உட்கரு, சிறிய உட்கரு, பெரிய உட்கரு, சிறிய உட்கரு. இது எதில் காணப்படுகிறது? இந்த மாதிரி சிலியேட்டட் புரோட்டோசோவா என்று சொல்லக்கூடிய பேரமீசியம் தான் எடுத்துக்காட்டு. அந்த பேரமீசியத்தில் காணப்படுது. ஸோ அப்போ பேரமீசியத்தில் இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்ன அப்படிங்கிறத அப்படியே மண்டலை ஏற்றிக்கிட்டே வாங்க சரிங்களா. ஸோ அதில் பெரிய உட்கரு என்ன செய்யுது அப்படின்னா, வளர்ச்சிதை மாற்றம் அப்புறம் வளர்ச்சி, இந்த ரெண்டு விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணுறது, கட்டுப்படுத்துவது இந்த பெரிய உட்கரு. மேக்ரோ நியூக்ளியஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த மெட்டபாலிசம் அண்ட் க்ரோத் ஆஃப் த செல் ரைட்டா. இதற்கு உடல உட்கரு, வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் என்றும் நாம் இதை சொல்லலாம். பொதுவாக வந்து உட்கருவினுடைய பணி என்னது? நார்மலாக வந்து ஹியூமன் பீயிங்ஸில் வந்து ஒரு செல் இருந்துச்சு அப்படின்னா அந்த உட்கரு வந்து அதுதான் மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனையும் பண்ணும், குரோத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் பண்ணும். அது போக குரோமோசோம்ஸ் உள்ளே இருக்கும் ரீப்ரொடக்ஷன் சமயத்தில் அல்லது செல் டிவிஷன் சமயத்தில் புது செல்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த உட்கரு உதவி செய்யும். ஆனால் இங்கே அந்த பெரிய நியூக்ளியஸ் ஒன்று பார்த்தோம்ல, அந்த பெரிய நியூக்ளியஸ் வந்து வளர்ச்சிதை மாற்றத்தையும் வளர்ச்சியும் மட்டும்தான் பண்ணுமாம். அப்போது அதனால் இது உடலை உட்கரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரைட்டா. இதுவே அந்த சின்ன உட்கருக்கில் மைக்ரோ நியூக்ளியஸ், அந்த சிறிய உட்கரு என்ன செய்யுது? அதுதான் இனப்பெருக்கத்தில் வந்து பங்கு பெறுகிறது பாருங்கள்.
சரிங்களா. இது வந்து ரீப்ரொடக்டிவ் நியூக்ளியஸ் என்று நாம் சொல்லலாம், அல்லது ஜென்ரேட்டிவ் நியூக்ளியஸ் அப்படின்னும் நாம் சொல்லலாம். இதற்கு இனப்பெருக்க உட்கரு அல்லது ரீப்ரொடக்டிவ் நியூக்ளியஸ் என்றும் பெயர். ஸோ அப்போ பேரமீசியம் பற்றி ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நம்ம பார்த்துட்டு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டுகளை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னாவே பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் லெசனில் இருக்கக்கூடிய புரோட்டோசோவா, சிலியேட்டட் புரோட்டோசோவா சம்மந்தமாக கேள்விகள் கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சின்னதாக ஒரு ரீகப் மட்டும் பண்ணிவிட்டு நாம் இந்த வீடியோவை நிறைவு செஞ்சிடலாம். மொத்தம் மூணு முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த சிலியேட்டட் புரோட்டோசோவா பற்றி பேசியிருக்கிறோம். முதல்ல அது எங்கெங்கே வசிக்குது சரிங்களா, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட் வந்து குறியீடுகள், அந்த குருவிழிகள் எதற்காக இருக்கிறது அப்படின்னா அந்த கல்லட் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்து உணவுப் பொருட்களை ரீச் எடுத்து செல்ல வைக்கிறது சரிங்களா. ஓரல் குரூ அப்படிங்கிறது வாய்ப்பகுதி, அந்த வாய்ப்பகுதிக்கு உணவுப் பொருட்களை கொண்டு செல்வதற்காக இந்த சிலியா குருவிழைகள் வந்து பயன்படுகிறது. அதே போல் இங்கே மேக்ரோ நியூக்ளியஸ் மைக்ரோ நியூக்ளியஸ் என்று இரண்டு விதமான உட்கரு பகுதிகள் காணப்படுகின்றது. மேக்ரோ நியூக்ளியஸ் அப்படிங்கிறது வந்து வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் என்றும் நாம் சொல்கிறோம், உடல உட்கரு என்றும் நாம் சொல்கிறோம். ஏன்னா அது வந்து வளர்ச்சியை மாற்றும் வளர்ச்சி, அதாவது மெட்டபாலிசம் அண்டு குரோத், இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் மட்டும்தான் அது செய்யும். அதே மாதிரி இந்த மைக்ரோ நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து செல் டிவிஷன் சமயத்தில் வந்து புதிய செல்களை உருவாக்குவதற்கு அல்லது இனப்பெருக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பங்கில் ஒரு விஷயத்தில் வந்து அது பங்கு பெறுகிறது சரியா. தே ஆர் இன்வால்விங் இன் த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இதற்கு இனப்பெருக்க உட்கரு அல்லது ரீப்ரொடக்டிவ் நியூக்ளியஸ் என்றும் நம்ம பேர் வைக்கலாம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்சும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.